எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் த ரெஸ்பெக்டட் கெஸ்ட் எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஜென்வனாக இன்றைக்கி இங்கே நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி த டே ஹேஸ் கம் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் இந்த படத்தோட டைரக்டர் ரவி அரசு சார். ஏன்னா எல்லா ஹீரோயினோட கரியர்லேயுமே வந்து ஒரு க்யூட் பப்ளியான கேரக்டர் வந்து எப்போவுமே அவங்களுக்கு ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைல்ஸ்டோனான கேரக்டர் இந்த படத்தில் எனக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் காமன் மேன் கணேஷ் சார், அவரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ஐ காட் டு நோ தட் அவர் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜென்வினான, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன். ஒரு ப்ரொடியூசர் மாதிரி எந்த விஷயமும் பார்க்காம ரொம்ப கேரிங்காக வந்து எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்ஸ் டு லிப்ரா ப்ரொடக்ஷன் ஃபார் டேக்கிங் அப் த மூவி அண்ட் இந்த அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் சரவணன் சார், அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சைலண்ட்டாக காமாக இருப்பார் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்ஃபியரில் என்னை நடிக்க வச்சதுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தோட ஹீரோ ஜிவி பிரகாஷ், அவரை பற்றி சொல்லணுன்னா, இந்த ஜென்ரேஷனில் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டால் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு பேர் வந்து ஜிவி பிரகாஷ். ஆம் அ ஹியூஜ் 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 ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக். ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஹீ இஸ் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங், ஹீ இஸ் அன் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் படத்தில் நடிக்கிறதும், சூப்பர்வாக மியூசிக் போடுறதும், அது மட்டும் இல்லாமல் சோஷியல் காஸுக்காக ஒர்க் பண்ணுறதும், இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். எப்போவுமே வந்து தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் வந்து நிறைய விஷயங்கள் எப்போவுமே அவர் முன்னாடி இருப்பார் எல்லா விஷயத்துக்கும். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அ லாட் ஃபார் த பர்சன் ஹீ இஸ். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், த ஹோல் என்டையர் டீம் க்ரூ எல்லாருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். And thanks to each and every one of you for coming here and for supporting. In the support தொடர்ந்து இருக்கணும்னு வந்து நான் நினைக்கிறேன். Thank you so much.